சாமானியர் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள். இந்த சாமானியர் சேனலோட 5 வருஷ ஜேர்னில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல தரப்பான வீடியோக்களை நம்ம வந்து போட்டிருப்போம். பட் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு முக்கியமான வித்தியாசமான நோக்கத்தோட நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒன்று, தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அரசியல் மாற்றங்களுக்கான தேடல் அப்படின்றது நிறையவே இருக்கிறது. பல பல கட்சிகள் உருவானாலும் எல்லாருடைய நோக்கத்துக்கும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு சில கட்சிகளே மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்கு. பட் அந்தந்த கட்சிகளும் பல்வேறு கொள்கைகளோடு ஆரம்பிக்கப்பட்டாலும் ஒரு சில கொள்கைகள் அதுல நீர்த்து போயிடுற மாதிரி இருக்கு. அதை ஃபில் பண்றதுக்காக வேற ஒரு கட்சிகளுக்கான தேடலும் தேவையும் தமிழக அரசியல்ல நிறையவே இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு கட்சியை பத்தி தான் பார்க்க போறோம். நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி, அதாவது தேசிய பொது உடைமை கட்சி, அந்த கட்சியோட தலைவர் சசிகரன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. நன்றி சார். ஆக்சுவலா நேயர்களுக்காக ஒரு பிரீஃபான இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஹார்ஸ் மவுத் உங்ககிட்ட இருந்தே கேட்கறது தான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கட்சி பற்றியும் அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கங்களும் நம்மளுடைய நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். தேசிய பொது உடைமை கட்சி அப்படின்ற இயக்கம் வந்து தேசிய சிந்தனையும் பொது உடைமை சிந்தனையும் வந்து மக்களிடத்துல கொண்டு போகணும் அப்படின்றதுனால நம்ம ஆரம்பிச்சோம். 2008 வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பாரத தேசத்துடைய வரலாறை முழுமையாக படிக்க ஆரம்பித்தேன். அதுதான் படிக்க தொடங்கின ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசம் எப்படி ஒரு சிறப்புமிக்க தேசமாக இருந்ததுன்ற வரலாறை நம்ம வந்து படிச்சோம். இன்னைக்கு அப்படி இல்லையே அப்படின்ற ஏக்கம் என்னுள்ள எழுத தொடங்கி, ஸோ அப்படி மாறணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நம்ம கொண்டு வரும்போது இறுதியில் அரசியல் அதிகாரம் இல்லாமல் எந்த சட்டத்தையும் இயற்ற, ஸோ சட்டத்தை இயற்ற முடியாமல் ஒரு மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் தேசிய சிந்தனையும் பொதுடைமை சிந்தனையும் மக்களிடத்தில் கொண்டு போகணும், புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், மீண்டும் நமது பாரதம் நம்ம வரலாறுல சொல்ற அளவுக்கு ஆகச்சிறந்த தேசமாக மாறணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த கட்சியை நம்ம தொடங்கியிருக்கோம். உங்க கட்சியோட பிரதான கொள்கை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேசிய சிந்தனையும் பொது உடைமை சிந்தனையும் தான் இருக்கு. இதற்கான பஞ்சம் இப்போது இந்த நாட்டில் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? தேசிய சிந்தனையும் பொது உடைமை சிந்தனையும் குறைந்து வருவதாக நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா தேசிய சிந்தனை, அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய சிந்தனை அப்படின்றது ரொம்ப கம்மியா தானே இருக்கு. எல்லா பிரதான அரசியல் கட்சிகள் எதை எடுத்துக்கிட்டாலும் தேசிய சிந்தனை பேசுறது இல்லையே. அப்போ நீங்க சொன்ன பெருவாரியான கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலிஸ்டிக்கா ஒரு பொதுவான கருத்துக்களா தான் இருக்குது, தவிர உங்க கட்சிக்கான ஸ்பெசிபிக்கான மற்ற கட்சியோட மாற்று கட்சியாக இருக்க போறது அப்படின்றதுக்கான முக்கியமான பாயிண்ட் எதுவா நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தேசிய சிந்தனை கொண்ட கட்சிகள் பாரத தேசத்துல இருக்கா? இருக்கு. பொது உடைமை பேசக்கூடிய கட்சிகள் பாரத தேசத்துல இருக்கா? இருக்கு. ஆனா தேசியமும் பொது உடைமையும் ஒரு சேர பேசக்கூடிய ஒரு இயக்கம் பாரத தேசத்துல கிடையாது, நம்மளுடைய இயக்கம் இருக்கும். அந்த மாதிரி பல மாற்றங்களை நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட நிறைய கட்சிகளை நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். சின்ன சின்ன கட்சிகளாகட்டும் பெரிய பெரிய கட்சிகளாகட்டும், பட் கடைசியில வந்து அவங்களோட எண்ட் பாயிண்ட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சியில போய் ஐக்கியம் ஆறதுதான் நம்மளால பார்க்க முடியுது. தேமுதிக விஜயகாந்த் அவர்களாகட்டும், அந்த மாதிரி சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் மாற்று சக்தியாக தங்களை முன்னெடுத்துக் கொள்பவர்கள் அனைவரும் இந்த ரெண்டு கட்சியோட ஐக்கியமாகிறது தானே வரலாறா இருக்குது இது வரைக்கும். அதாவது புதிய வரலாறை படைப்பதற்காக தான் இந்த பயணம். சோ வரலாறுகள் மாற்றி அமைக்கப்படும் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்லக்கூடிய பல கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சிகளா இருக்கும். அவங்களுடைய சித்தாந்தம் அடிப்படையில திராவிடத்தை நோக்கினதா இருந்தது, பட் சில கருத்தியல் வேறுபாடுகள் இருந்ததுனால அவங்க வேற வேற கட்சி ஆரம்பிச்சு. அந்த கருத்தியல் வேறுபாடு சமரசம் செய்யப்பட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படும் பொழுது அவங்க திராவிட கட்சிகளோட ஐக்கியமானதோ இல்ல கூட்டணி வச்சதோ அப்படின்றது சாத்தியமாகும். நம்மளுடைய சிந்தனையே வேறு இல்ல, திராவிட சிந்தனைக்கும் தேசிய சிந்தனைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப நம்ம திராவிட சிந்தனையோடு ஒத்து போறதோ நாளைக்கு கூட்டணி வைக்கிறதோ அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். மற்ற கட்சிகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அதுதான், நம்ம தேசிய சிந்தனையை முன்னிறுத்துறோம். இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் திராவிடத்தை முன்னிறுத்துறாங்க, இது வேற சித்தாந்தம் அது வேற சித்தாந்தம். அப்ப இந்த சித்தாந்தமும் அந்த சித்தாந்தமும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. தேசிய சித்தாந்தமும் திராவிட சித்தாந்தமும் இருவேறு அப்படின்னு சொல்றீங்க. சோ உங்க கட்சி டைரக்டா திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான கட்சி அப்படின்றது வந்து ஒரு ஒன் லைனராக நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது நம்ம திராவிடத்துக்கு எதிரோ இல்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரோ இல்ல மார்க்சியத்துக்கு எதிரோ இந்த மாதிரி எந்த சித்தாந்தத்திற்கு எதிரானது அப்படின்றத தாண்டி நம்ம தேசியத்திற்கு ஆதரவான ஒரு இயக்கம் அப்படிதான் நான் வந்து இதை முன்னிறுத்த விரும்புறேன். ஏன் அப்படின்னா நம்ம இன்னொருத்தரை எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இல்லை. நம்ம மக்களுக்கு தேசிய சிந்தனையை கொண்டு வர வேண்டும், உலகின் ஆகச்சிறந்த தேசமாக அன்னை பாரதத்தை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வந்தது தான் இந்த தேசிய சிந்தனைன்னு பேசும் பொழுது திராவிட உள்ளடங்கும் தமிழ் தேசியமும் உள்ளடங்கும், இங்கு மக்களை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை சித்தாந்தங்களும் உள்ளடங்கும். அத்தனை பேருக்குண்டான அரசியல் செய்வதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர அவர்களை விலக்கிவிட்டோ அவர்களை எதிர்த்தோ அரசியல் செய்வது நம் நோக்கம் அல்ல.
ஸோ எதிர்மறை அரசியல் என்பது நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டியோட நோக்கம் கிடையாது, நேர்மறையான ஆதரவான அரசியல் தான் அவங்களோட கொள்கை அப்படின்ட்டு நீங்க முன்வைக்கிறீங்க. நினைக்கிறோம் அப்படின்னா, சாரி ஃபார் இன்டரப்ஷன், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னொருத்த செஞ்ச தப்ப நம்ம வந்து பேசுறது, அவங்க அப்படி இவங்க இப்படின்னு பேசி காலத்தை கடப்பதை தாண்டி நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்னிறுத்தணும். இங்க எல்லா அரசியல் கட்சியும் எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு. எந்த ஒரு கட்சியும் வந்து நான் மக்களுக்கு எடுத்துருவேன், நாட்டை அழிச்சிருவேன் ஆரம்பிக்க போறது கிடையாது. அப்ப மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்துலதான் எல்லா கட்சியும் ஆரம்பிக்கிறாங்க. எது நல்லதுன்றதுலதான் வேறுபாடே தவிர நல்லது செய்யறதுலன்றதுல வேறுபாடு இல்லை. இலக்கு ஒன்றுதான், பயணிக்கக்கூடிய பாதை தான் வெவ்வேறு. அப்ப நம்ம என்ன பண்றோம் மக்கள் முன்னாடி, இதுதான் நல்லதுன்னு முன்னிறு, இது நம்ம வந்தா என்ன பண்றோம் முன்னிறுத்துறோம், இந்தந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு நம்ம வச்சிருக்கோம் முன்னிறுத்துறோம். மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க எதை ஏற்கனும் எதை எதிர்க்கணும் அப்படின்னு. நீங்க சொல்றதை எடுத்து பார்க்கும்போது ஒரு தேச சிந்தனை தான் உங்களோட வந்து பிரதானமாக இருக்குது. சோ திராவிட கட்சிகளோடு கூட்டணியும் கொள்கையும் கிடையாது, நிச்சயமாக கிடையாது, நீங்க தெளிவுபடுத்த. அதே சமயத்துல தேசிய கட்சிகளுக்கு நீங்க எந்த எந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை நீங்க கடைபிடிக்க போறீங்க? ஏன்னா இருக்கிற தேசிய கட்சியில எது சிறந்த தேசிய கட்சியாக நீங்க நினைக்கிறீங்க, அதற்கான அணுகுமுறை எப்படி இருக்க போகிறது? அதாவது நீங்க பிஜேபி காங்கிரஸோட ஒபினியன் என்னன்னு கேக்குறீங்க, ஸ்ட்ரைட்டா கரெக்டுங்களா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஆதரவு தான். ஏன்னா இன்னைக்கு உலகத்தின் ஆகச்சிறந்த தேசமாக அன்னை பாரதம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்றது யாராலையும் மறுத்து பேசும். எல்லா இடத்துலயும் நம்ம ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். தேசிய அளவுல இன்னைக்கு பாஜகவை விட சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு எல்லை, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரும் இல்லை. நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன், 1192 விழத் தொடங்கிய பாரதம் மீண்டும் பாரதமாக எழத் தொடங்கியது 2014 பின்புதான், தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான். சோ நம்மளுடைய முழுமையான ஆதரவு பாஜக தேசிய அளவில், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கட்சி ரீதியாக சில வேறுபாடுகள் நமக்கும் பாஜகவுக்கும் இருக்கு அப்படின்றதும். ஓகே, சோ நீங்க தேசிய கட்சிகளுக்கு எப்பவுமே உங்க டோர்ஸ் வந்து ஓப்பனா தான் இருக்கு, அது காரணம் அந்த தேசிய சித்தாந்தம் அப்படின்னு நினைக்கும் போது. அப்படி என்றால் 2024 அந்த தேசம் தொடர்பான ஒரு எலெக்ஷன் தான் நடக்க போகுது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னும் போது பாஜகவா இல்ல மோடி வேண்டுமா மோடி வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு இந்த தேர்தல் நடக்கிற இந்த சமயத்துல உங்களுடைய நினைப்பாடு என்ன, இந்த தேர்தலில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குரலும் மீண்டும் வேண்டும் மோடி தான், அதுல மாற்று குரல் கிடையாது. நம்ம கண்டெஸ்ட் பண்ணல, இந்த தடவை வந்து நம்மளுடைய ஆதரவு எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய கட்சி பலம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும். ஓகே, சோ பாஜக மீண்டும் மோடி வேண்டும், மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதுதான் உங்களுடைய குரலாகவும் இருக்கிறது. காரணம் அந்த தேசிய சிந்தனை பாஜகவில் அதிகமாக இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. பட் ஒரு தேசிய சிந்தனையை வளர்க்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல நீங்க தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கும் போது மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் இது பற்றிய குரல்கள் தான் ரொம்ப அதிகமா தமிழ்நாட்டுல இருக்கு, அதை நீங்க எப்படி நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க? அதாவது இதெல்லாமே வந்து அரசியலுக்கான பேச்சுகளை தவிர, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூணு விதமான சட்டங்கள் இருக்கு. அதாவது மாநில பட்டியல் இருக்கு, மத்திய பட்டியல் இருக்கு, பொது பட்டியல் இருக்கு. மூணும் அதற்குண்டான அதிகாரங்களும் அதற்குண்டான உரிமைகளும் காத்துட்டு தான் இருக்கு. அரசியல் மயத்திற்காக மட்டும்தான் மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு பேசுறோமே தவிர, இன்னைக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் நாளை தேசிய கட்சியாக மாறி பிரதமராக மாறினால் மாநில உரிமை பற்றி, சோ இன்னைக்கு வந்து இது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக வேற மாதிரி வைக்க விரும்புறேன். மாநில கட்சிகள் வந்து நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்க இன்னும் மாநில உரிமைகளை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கூட அவங்க குரல்கள் வைக்கலாமே. இருக்கிற உரிமைகளே சரியானது தானே, இருக்கிற உரிமைகள்லயே நம்ம வந்து முழுமை அடையலாம்ல, முன்னேற்ற பாதையில கொண்டு போலாம்ல, இதை ஃபுல்ஃபில்லா பண்ணிட்டு எங்களுக்கு அதிகாரம் குறைவென்று பேசுறதுதான் ஆக்கப்பூர்வமா நான் பாக்குறேனே தவிர, குறை கூறுவதற்காகவோ அரசியல் ஆதாயத்திற்காகவோ எந்த ஒரு விஷயத்தையும் பேச வேண்டும் என்று நம்மளுடைய இன்னைக்கு மாநிலங்கள் மாநிலத்துல உரிமை இருக்கானா இருக்கு. நம்மளுடைய மாநிலத்தை சார்ந்த அத்தனை நிர்வாகமும் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுவாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மத்திய அரசு நிர்ணயிக்கும், ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து நிர்ணயிக்க வேண்டிய முடிவுகள் கலந்து ஆலோசித்து நிர்ணயிப்பாங்க. இதுல எங்க உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய அரசியல் பாதை அப்படின்றது வந்து தேசிய அரசியலாக விரிவடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களா, இல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த சிஸ்டம் அந்த இருக்கிற விஷயங்கள் வந்து தவறாக இருக்கு, தமிழ்நாட்டில் அளவில் சரி செய்தால் போதும், தேசிய அளவுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்ததை பார்த்துப்பாரு அப்படின்றது உங்களுடைய
பாதையாக இருக்குமா? இதுக்கு நான் ரெண்டு விதமா பதில் சொல்லணும்னு விரும்புறேங்க. நம்மளுடைய லட்சிய முழக்கம் வந்து உலகின் ஆக சிறந்த தேசமாக அன்னை பாரதம், அதில் சிறந்த மாநிலம் நமது தமிழகம். இதுதான் நம்மளுடைய லட்சிய முழக்கம். இப்ப உலகத்தின் ஆக சிறந்த தேசமாக அன்னை பாரதம் மாறணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மாநிலத்தை மாற்றிவிட்டால் தேசம் மாறிடும். அப்ப ஒட்டுமொத்த தேசத்தையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் மட்டும்தான் தேசம் மாறுங்க. அதை நோக்கிதான் நம்ம பயணம் இருக்கும். தேசிய கட்சியாக வருவதுதான் நம்மளுடைய நீண்ட நாள் பயணம். இன்னைக்கு நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டை. ஏன்னா தமிழ்நாடு ஒவ்வொரு மாற்றமும் படிப்படியாக தான் கொண்டு வர முடியுமே தவிர ஒரே நாள்ல வந்து நம்ம ஒட்டுமொத்த தேசத்தை மாற்றிவிட முடியாது என்பதற்காக தமிழகத்தை தான் நம்ம மையப்புள்ளியா எடுத்து நம்ம ஒர்க் பண்றோங்க. ஏன்னா உலகின் ஆக சிறந்த தேசமாக அன்னை பாரதம், அதில் சிறந்த மாநிலம் நமது தமிழகம் அப்படின்னா பாரத தேசத்தின் சிறந்த மாநிலமாக நமது தமிழகம் வர வேண்டும் என்ற முயற்சியில் தான் முதல் கட்டமாக நம்ம களப்பணி செய்யறோம். இதுதான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாரத தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டதுன்றதை நம்ம கூடிய ஒரு இயக்கம். இந்த தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா, தமிழ்நாடு வர்சஸ் கேரளா, தமிழ்நாடு வர்சஸ் ஆந்திரா அப்படின்ற முழக்கம் நமக்குள்ள இல்லை. பாரதம் வளரணும் அப்படின்னா தமிழகம் வளரும், கர்நாடகா வளரணும், மத்திய பிரதேஷ் வளரணும், மகாராஷ்டிரா வளரணும். இதற்கு இப்போ நம்மளால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, என்னென்ன தீர்மானங்கள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யறோங்க. ஆனா கரண்ட் போக்கஸ் கேட்டிங் அப்படின்னா பியூர்லி ஆன் தமிழ்நாடு. சோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சியின் பிரதான நோக்கம் சொல்லிட்டீங்க, தேசிய சிந்தனைகள் வந்து குறைஞ்சு வருதுன்ற, இது ஒரு கொள்கை ரீதியான முழக்கமா வந்து நம்ம வச்சுக்கலாம். பட் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல நிர்வாக ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்க என்னத்தை பாக்குறீங்க? அடிப்படையில சித்தாந்தமே நிர்வாக பிரச்சனைக்கு வழிவகுதுன்னு தான் பாக்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல இது சொல்றதுதான், நான் ஒரு கேள்வியா உங்களுக்கு கிட்ட கேக்குறேன். பாரத தேசத்தின் முதல் படியான வெற்றி வந்து சுதந்திரம், ஆமாவா இல்லையா? சுதந்திரம் முதல் படியான வெற்றி. இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகுமுத்து கோனவர்களோ, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களோ, வேலு நாச்சியார் அவர்களோ, மருது சகோதரர் அவர்களோ போராடினாங்களா? போராடினாங்க. வெற்றி கிடைத்ததா? கிடைக்கும். கிடைத்தது. சுதந்திரம் கிடைத்ததா? கிடைத்தது. அவங்க போராடும் போது சுதந்திரம் கிடைச்சதா? அவங்க போராடும் போது பரல, பட் அந்த அரசியல் ரீதியாக அவங்க போராடும் போது வந்தது. அது நீண்ட நாள் பயணமாக நீங்க கம்பேரிட்டிவா எடுத்துக்கோங்க. பாரத தேசத்தின் விடுதலைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்களை விட நான் மேற்குறிப்பிட்ட அத்தனை பேரர்களும் ஆக சிறந்த வீரர். ஆனா அவர்களால் சாத்தியப்படாத சுதந்திரம் எளிய பிள்ளைகளாக வந்த அண்ணல் காந்தி அவர்களோ, தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோ சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக அந்த நெருக்கடி பிரிட்டிஷாருக்கு கொடுத்ததுதான். அரசியல் ரீதியான நெருக்கடியை கடந்து தேசிய ரீதியாக மக்களை ஒன்றிணைச்சது. இவங்க ஆகச்சிறந்த போர் வீரர்கள் தான், ஆகச்சிறந்த தலைவர்கள் தான். ஆனா இவங்களுடைய போராட்டம் சிறு சிறு இடங்கள்ல இருந்தது. ஆங்கிலேயன் வந்து எளிதா அதை வந்து அடக்கிட்டான். ஆனா எளிய மக்களாக இருந்தாலும் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய போராட்டம் நாடு தழுவிதாக இருக்கு. ஒட்டுமொத்த மக்களும் தேசிய சிந்தனையில் திரண்டு வரும்பொழுது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, சுதந்திரத்தை வழங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப நாட்டினுடைய முதல் படியான வெற்றி சுதந்திரத்தை பெறுவதற்கே தேசிய சிந்தனை தேவைப்படுது அப்படின்னா நாட்டை ஆகச்சிறந்த தேசமாக மாத்தணும் அப்படின்னா தேசிய சிந்தனையுடைய அவசியத்தை புரியும். இன்னைக்கு தமிழகத்துல தேசிய சிந்தனையை எதிர்க்கக்கூடிய குரல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம். இந்தியான்றது நாடே இல்லைன்னு பேசுறாங்க. இந்தியா என்பது ஆங்கிலேயன் கொடுத்த கொடைன்னு பேசுறாங்க. எனக்கு திராவிட நாட்டை கடந்து இந்தியான்ற நாட்டை நான் பார்த்ததே இல்லைன்னு பேசுறாங்க. இதையெல்லாம் வந்து சிந்தனையிலே தவறு. இந்த தவறான சிந்தனையை முன்னிறுத்தும் பொழுது நிர்வாகமும் தவறாக மாறும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஏற்பாடு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சிந்தனையை சரி செய்யணும். அப்ப சிந்தனை சரி செய்யணும்னா ஒரு இயக்கமா சரி செய்வதை விட அரசியல் அதிகாரத்தோடு சரி செய்தால் மட்டும்தான் அது நிரந்தரமான தீர்வா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. அது அடிப்படையிலேயே மாத்தணும். இந்த சித்தாந்தத்தை நாம் வந்து மாற்றி அமைக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு தேசிய உணர்வை கொண்டு சென்று சேர்த்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கட்சியுடைய முதல் குறிக்கோள். இதுக்கு நம்ம இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அவங்க சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. தேசிய சிந்தனையை உலக நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பாரத தேசம் கடந்து தேசிய சிந்தனையை கொண்டு சென்று சேர்ப்பதற்கான அத்தனை விஷயங்களும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான் மென்மேலும் வலிமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம அவங்களோட சேர்ந்து பயணிக்கும். ஆனால் சில கொள்கையில் நம் முரண்படுறோம், மாறுறோம். நம்ம பார்க்க வேண்டிய பாரதம் என்பது நம்மளுடைய கருத்து இல்ல, வேற. அது இன்னும் சிறப்பாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அடிப்படையில மாற்றம் இருக்கே தவிர மற்ற விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிர்வாகம் என்பது நீங்க கேட்டீங்கன்னா நிர்வாகத்திற்கு அடிப்படையான சித்தாந்தத்திலேயே மாற்றம் வர வேண்டும். வந்தால் மட்டும்தான் முன்னேற்றம் கிடைக்கும் என்பதுதான் நம்மளுடைய குரல். சோ அந்த சிஸ்டமை மாத்தணும் அப்படின்னா அடிவேர்ல இருந்தே மாத்தணும் அப்படின்ற கொள்கையா தான் உங்களுடைய கொள்கை இருக்கிறது. அண்ட் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வலிமை சேர்க்கும் விதமாக
உங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சோ அரசியல் ரீதியாக இதுவரை கட்சி சார்ந்த நடவடிக்கைகள், உங்க கட்சி கட்டமைப்பு இதெல்லாம் நீங்க எது என்ன எடுத்திருக்கிறீங்க அப்படின்றது நம்ம நேர்களுக்காக சொன்னீங்கன்னா இருக்கும். ஒரு சில தொகுதிகளை மையப்படுத்தி தான் உங்களை அரசியல் இயங்குமா, இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மையப்படுத்தி இயங்குமா? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மையப்படுத்தி தாங்க நம்ம இயங்க போறோம். நான் அதான் சொல்றேன், ஒரு ஒரு அரசியல் ஒரு எம்எல்ஏவை வச்சு நம்ம மாற்றிட முடியுமானா மாத்தோம், எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வர முடியாது. சட்டத்தை மாற்றாமல் நிர்வாகத்தை மாற்றும், நிர்வாகத்தை மாற்றாமல் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப முழுமையான 234 தொகுதியையும் மையப்படுத்தி தான் நம்மளுடைய அரசியல் அதுல மாற்றுக்கிறது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டு திட்டங்கள் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு ட்ரஸ்ட் வச்சு ட்ரஸ்ட் மூலமா ரெண்டு திட்டங்கள் கொண்டு வந்துடும். ஏன் அப்படின்னா, உலகிற்கு உணவளித்த தேசத்தில் இன்னைக்கு உணவில்லாமல் இறக்கும் குழந்தைகள் இருக்கு, அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஃபீட் த நீட், பசியற்ற பாரதம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு, இது வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய எண்ணம். இப்போதைக்கு ஓசூர் என்ற ஊர்ல நம்ம வந்து பண்ணோம். ரெண்டாவது ஸ்கில் த பாரத், நீங்க பாக்கலாம் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்றது பெருவா எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடல் தாண்டி அந்நிய தேசத்திற்கு சென்று வர்த்தகம் செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த பெரும் தேசம் இது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிலை இருக்குன்னா, இதை மாற்றாமல் நம்ம வந்து வேற எதை யோசிக்கும். அப்ப இதுக்கு ஸ்கில் த பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நம்ம வந்து அறிவிச்சிருக்கோங்க. 10th 12th டிப்ளமோ எது அவங்க வந்து பாதியில விட்டுருந்தாலும் சரி, இல்ல முடிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு தொழில் ரீதியான பயிற்சி, இப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அதற்குண்டான பயிற்சி, இல்ல சிஎன்சி ஓட்டுறேன்னா சிஎன்சிக்கு உண்டான பயிற்சி, இந்த மாதிரி அந்தந்த துறை ரீதியான பயிற்சி கொடுத்து நம்ம பல கம்பெனிஸோட அசோசியேட் பண்ணி அந்த கம்பெனிக்கு இவங்களை பிளேஸ் பண்றோம். சோ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கில்டு பர்சன் கிடைக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கில்லுக்கான வேலை கிடைக்கும். இது வந்து ஒரு ஒரு பொருளாதாரத்திலயும் சரி, ஒரு சமுதாயத்திலயும் சரி, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்றது நம்மளுடைய. இப்போ இந்த ரெண்டு திட்டங்களும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோங்க, மென்மேலும் பல திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வர. மிகப்பெரிய பணியாக நீங்க வந்து அந்த ட்ரஸ்ட் மூலமா பண்ணிருக்கீங்க. தங்களுடைய கட்சி வந்து இதுவரை மக்களுக்கான போராட்டம் அந்த மாதிரி எதுலயாவது ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்களா? என்னை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் சரி, போராட்டத்தை கடந்து விழிப்புணர்வு தான் தேசத்தை மாற்றும் அப்படின்னு. போராட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1947 நம்மளை அந்நியன் ஆண்டு கொண்டிருந்தான், ஆங்கிலேயன் ஆண்டு கொண்டிருந்தான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழல். இன்னைக்கு நம்ம மக்கள் தான் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய தலைவர் யாருன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு போராடுவதை கடந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான தீர்வா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அதனால போராட்டத்தை நம்ம பெருசா விரும்புறது இல்லைங்க. ஓகே, இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்டா இருக்குது. ஏன்னா திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் போராட்டம் மட்டும்தான் தமிழகம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா எந்த ஒரு நபர் புதிதாக அரசியலுக்கு வருவதாக இருந்தாலும் இதுவரைக்கும் மக்களுக்கு என்ன போராடிங்க, மக்களுக்கு என்ன போராடிங்கன்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர, மக்களுக்கு நாங்க இது வரைக்கும் என்ன செஞ்சோம் அப்படின்றது கேட்டதே கிடையாது. அந்த வகையில நீங்க சொன்னது உண்மையிலே ஒரு புதிதான ஒரு பாயிண்டா இருந்துச்சு. அண்ட் மிக்க நன்றி சார், நீங்க வந்து உங்களுடைய கட்சி ஆகட்டும், கட்டமைப்பாகட்டும், நீங்கள் எடுக்கிற முன்னெடுப்பு எல்லாமாகட்டும், குறிப்பாக நீங்க அந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை சொன்னீங்க, பசியற்ற பாரதம், பயிற்சி பெற்ற பாரதம், ஸ்கில் த பாரத் அண்ட் ஃபீட் த பாரத் அப்படின்ற ரெண்டு இதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மையிலே ஒவ்வொரு தொகுதி வாரியாக நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நல்ல எண்ணம், ஒவ்வொரு தொகுதியிலும் கொண்டு போய் சேர வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய இதுவும் இருக்கு. எங்களுடைய குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் ஏதாவது நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்ப ஏதாவது சொல்லலாம் சார். அதாவது நீங்க சொன்னீங்க, போராட்டம் அப்படின்றது இன்னைக்கு அரசியல்ல வந்து அடிப்படையில இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை மாற்றணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்காக ஆட்சி குறுக்கக்கூடியவர்களைத்தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சு. அப்போ நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு தான் வந்து செயல்படுவாங்க. அந்த செயல்பாடுல குறைகள் இருந்ததுன்னா அந்த குறைகளை அவர்களிடத்தில் சொல்லி அதனை மாற்றுவதற்குண்டான வேலை தான் நம்ம ஒரு மற்ற அரசியல் கட்சிகளை செய்யணுமே தவிர, அவர்கள் செயல்பட விடாமல் தடுத்து போராடுவது என்பது நம்மளுடைய தேசத்திற்குண்டான முன்னேற்றத்தை கொண்டு போகாதுன்றது நம்மளுடைய. நான் அதுதான் சொல்றேன், நம்மளுடைய அரசியல் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அடிப்படையான மாற்றம் சிந்தனையில் மாற்றம், முழுமையான மனிதர்களை உருவாக்கும். எவர் ஒருவருக்கு உடலில் உறுதி இருக்கிறதோ, எவர் ஒருவருக்கு சிந்தனையில் தெளிவு இருக்கிறதோ, எவர் ஒருவருக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, இவர்கள் முழுமையான மனிதர்கள். இப்படிப்பட்ட முழுமையான மனிதர்களை கொண்டு கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு தேசம் ஆகச் சிறந்ததா தேசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் நம்ம முன்னெடுத்து வச்சிருக்கோம். இது நமக்கான பயணம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய எண்ணம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய லட்சியம் மட்டும் கிடையாது, பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட, ஒவ்வொருத்தருடைய லட்சியமும் கூட. இது வெற்றி பெறுவதற்கு நம்ம அத்தனை பேரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி மிக தாழ்மையா கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். நன்றி சார், நன்றி சார். நேயர்களே, இப்போ இந்த இன்டர்வியூல நம்ம ஒரு முக்கியமான ஒரு அவுட்புட் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சசிகரன் அவர்கள் தொடங்கியிருக்கிற இந்த நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முக்கியமான கொள்கை என்னன்னா, ஆகச்சிறந்த தேசமாக அன்னை பாரதம், அதில் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்கணும் அப்படின்றதுதான். தமிழகத்தில் குறைந்து வரும் தேசிய சிந்தனை ஊட்டி வளர்ப்பதற்காக மேலும் ஒரு புதிய தேசிய எண்ணத்துடைய கட்சியாக நம்மளுடைய நேஷனல் சோசியலிஸ்ட் பார்ட்டி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களோட பிரதான கொள்கை தேசிய சிந்தனை மக்கள் மத்தியில் வளர்க்க வேண்டும் அப்படின்றதுதான். குறிப்பாக அவர்கள் எடுக்கிற ஒரு முன்னெடுப்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பசியற்ற பாரதம் அண்ட் ஸ்கில்ட பாரத். இது நிச்சயமாக ஒவ்வொரு தொகுதியிலும் சேர வேண்டும் அப்படின்றது சாமானியர் டிவி சார்பாக நானும் அது வாழ்த்துக் கொள்கிறேன். அண்ட் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று அரியணை ஏற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாகவும் இருக்கிறது. அதற்கான முழு ஒத்துழைப்பும் அவர் தருவதாக கூறியிருக்கிறார். நாமும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கொள்கையோடு நம்மளுடைய பயணத்தையும் வந்து தொடர்வோம். மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு நிகழ்ச்சியில் சசிகரன் அவர்களோடு தொடர்பு கொள்வோம். நன்றி. நன்றி.